வணக்கம். பாலா சமிதி கிச்சன்ல இருந்து உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் பாலா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். என்ன தெரியுமா? ப்ரோபயோட்டிக் ரிச் போகா லட்டு, அதாவது அவல் உருண்டை. ஏன் ப்ரோபயோட்டிக் ரிச் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அவல் தயாரிப்பு முறையில இயற்கையாகவே இதுல மைக்ரோபியல் ஃபுளோரா டெவலப் ஆகுது. ஃபுளோராங்கிறது நம்ம உடலுக்கும் குடலுக்கும் நன்மை செய்யற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். உங்க குழந்தைகளுக்கு ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான அவுல் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ஒரு கப் அவுல், அரை கப் வெல்லம், அரை கப் பால் தேவை, 10 to 12 காஷ்யூஸ், கொஞ்சமா தேங்காய், ஒரே ஒரு ஏலக்காய். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜார்ல 1 கப் அவுல், கூடவே 10 முந்திரி, ஏலக்காய் தோலை எடுத்துட்டு அதில் இருக்க விதைகளை மட்டும் நான் பயன்படுத்தியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் வெல்லம். இது எல்லாத்தையும் கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், ஏன்னா இது இன்ஸ்டன்ட் லட்டு. இப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணுங்க, இது வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. இதில் பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இதை உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் நெய் எதுவுமே எடுக்கலை, கையில் அப்படியே பிளெயினாக தான் பிடிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் உருண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கு நம்ம ரவா உருண்டை மாதிரியே இருக்கும். ஹெல்த்தியான ப்ரோபயோட்டிக் ரிச் அவல் உருண்டை ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க எப்போ பசிக்குதுன்னு கேட்குறாங்களோ அப்போ பால் ஊற்றி உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.